செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை 25ஆம் தேதி பிளவா ஆண்டு புரட்டாசி 9ஆம் நாள் கிருத்திகை இன்றைக்கு முருகர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். மலை மேல் வீற்றிருக்கக்கூடிய முருகரை தரிசனம் செய்யுங்கள். திண்டிவனம் அருகே உள்ள மயிலம் முருகன் கோவில் ஒரு பிரசித்தமான ஒரு முருகன் ஆலயம். முருகர் அங்கே அழகாக திருமண கோலத்தில் நின்ற கோலத்தில் காட்சியளிப்பார். அவரை போய் தரிசனம் செய்து வாருங்கள், நன்மைகள் அதிகளவில் நடக்கும். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் 9 முதல் 10:30 வரை, குளிகை 6 முதல் 7:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 வரை, சூரிய உதயம் 6:03, திதி இன்று காலை 10:35 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி, நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:21 வரை பரணி, பின்பு கிருத்திகை, யோகம் இன்று பிற்பகல் 12:21 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் ராகு, கன்னியில் சூரியன், செவ்வாய் புதன், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியாக காணப்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உடனிருப்பவர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். மேஷராசி என்பர்கள், திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். குறிப்பாக இந்த மேஷராசி என்பர்கள் 175% பேர் ஒரு வீட்டில் இளைய சகோதரர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படி மூத்த சகோதரர்களாக இருக்கின்ற பட்சத்தில் திருமணம் லேட் மேரேஜ் தான். ஏன்னா ரொம்ப சுறுசுறுப்போடு இருப்பார்கள். மேஷராசி பரணியில் பிறந்திருந்தாலும் சரி, மேஷராசி அஸ்வினியில் பிறந்தாலும் வீட்டை மிகவும் எல்லோரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல மனிதராக வாழ்வார்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். குழந்தைகளின் வழியில் சுபச்செலவுகள் உண்டாகும். தொழில் வளர்ச்சிக்கான முதலீடுகள் மற்றும் உதவிகள் கிடைக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். ரிஷபராசி என்பர்கள், பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். ஏன்னா பெருமாளை வழிபட்டால், முழுவதுமாக சரணாகதி அடைந்து விட்டால் ரிஷபராசி என்பர்கள், உங்களுக்கு கடன் தொல்லை தீரும். இரண்டாவது வேலை கிடைக்கும். மூன்றாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண தடை அகலும். இது மாதிரியான நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பித்துவிடும். மிகப்பெரிய உச்சகட்ட பிரம்மாண்டமான வாழ்க்கையை திருப்பதி வெங்கடாஜலபதி உங்களுக்கு நடத்தி கொடுக்க இருக்கிறார். வாய்ப்புகள் நிறைய வரும். வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகளும் வரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுபச்செலவுகள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்கள், தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். வரவிற்கேற்ற செலவுகள் உண்டாகும். வியாபார பணிகளில் சிறு மாற்றங்களின் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவுகளும் பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கவனம் வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள், நினைத்தது நடக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் இல்லத்தில் பாராட்டுகள் பெறுவீர்கள். கடகராசி என்பர்களே, வியாபாரம் தொடர்பான பணிகளில் இழுபறியான சூழ்நிலைகள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடம் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கல்வி தொடர்பான பணிகளில் மந்தமான சூழ்நிலைகள் ஏற்படும்.
எதிர்பாராத தகவல்களின் மூலம் சில மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியான நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்க்கவும். ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். கடகராசி ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, சார் மாமனார் மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு பார்த்தா, கடகராசி என்பர்கள் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாமியாருக்கு ஆகாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்பொழுது இருக்கக்கூடிய பெண்கள் அப்போவும் சரி இப்போவும் சரி மாமியாரை யார் தாயாக பார்த்தாலும் பிரச்சனை வராது. யாருமே தாயாக மாமியாரை பார்க்க முடியவில்லை, அதுதான் பிரச்சனையே. எல்லார் வீட்லேயும் இருக்கிற பிரச்சனை தான். இதை எப்படி சார் சரி பண்ணுறது அப்படின்னா, பரிகாரம் மூலமாக சரி பண்ண முடியுமா? முடியாது. சாமி கும்பிட்டா சரி பண்ண முடியுமா? முடியாது. வேறு எப்படி தான் பண்ணுறது? பெண்கள் தங்களுடைய மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொண்டால்தான் நன்மைகள் நடக்கும். சிம்மராசி என்பர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். வாடிக்கையாளர்களின் அறிமுகம் மற்றும் புதிய நபர்களின் ஆதரவின் மூலம் லாபம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் உண்டாகும். கன்னியராசி அன்பர்களே உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுகமான தடைகளை அறிந்து கொள்வீர்கள். எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளை அறிவீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். நன்மைகள் அதிகளவில் நடக்க காத்திருக்கிறது. கன்னியராசி அன்பர்கள் காசி, கயா, ராமேஸ்வரம் போன்ற சுற்றுலாதலங்களுக்கும் புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கும் செல்வது மிகப்பெரிய அவசியம். நீங்கள் காசிக்கு போயிட்டு வந்தாலே உங்களுடைய தடைகள்லாம் உடையும். துலாம் ராசி அன்பர்களே குழந்தைகளின் விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். எதிர்பார்த்த தனவரவுகள் மற்றும் முயற்சிக்கேற்ற அங்கீகாரம் காலதாமதமாக கிடைக்கும். எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதன் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்டு செயல்படவும். சுவாதி நட்சத்திரம் அப்படின்னாலே அது பெருமாளுடைய நட்சத்திரம். நரசிம்ம சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் உண்டாகும். விருச்சிகராசி என்பர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். தனவரவுகள் அதிகரிக்கும். பேச்சுக்களில் நிதானம் வேண்டும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த சோர்வு நிலை குறையும். உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். தனுசு ராசி என்பர்கள் புதிய தொழில் தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கின்ற நாள். எண்ணிய பணிகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். உத்தியோகம் தொடர்பான வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மாணவர்கள் கல்வியில் கவனத்துடன் செயல்பட வேண்டும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 2. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கும். கூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீர்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். தனுசு ராசி என்பர்கள் திருச்செந்தூர் சென்று செந்தில ஆண்டவனை தரிசனம் செய்து வாருங்கள். மகர ராசி என்பர்கள் தனவரவுகளின் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகள் குறையும். பெரியோர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பின் பின் மூலம் முன்னேற்றமான
அதாவது அந்த ஒத்துழைப்பின் மூலம் முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும். பயணங்கள் தொடர்பான எண்ணங்கள் மற்றும் முயற்சிகள் ஈடேறும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக அந்த மகர ராசியில் சார் எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் உடம்பு சோர்வாக இருக்குது, அதுக்கு என்ன சார் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது ஆன்மீக சம்பந்தமான டிப்ஸ் எதுனா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. குறிப்பாக இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் சனி ஆதிக்கம், செவ்வாய் ஆதிக்கம், இந்த ரெண்டு ஆதிக்கம் இருக்கிறதுனால வாழ்க்கையில் மிகப்பெரிய பொறுப்புகளில் இருப்பாங்க. அரசாங்கத்தில் ஒரு உயர்ந்த பதவி, ஒரு ஊருக்கு தலைவர், ஒரு நாட்டுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த மகரம் சம்மந்தப்பட்டவங்க தான். இதுக்கு என்ன சார் பண்ணணும், என்னுடைய ஹெல்த்து நல்லா இருக்கணும் சார் அப்படின்னு சொன்ன கேட்குறாங்க. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பழனி சென்று தண்டாயுத பாணியை தரிசனம் செய்வதற்கு முன்பு பழனியில் மொட்டை அடித்து விடுங்கள், முடி காணிக்கை செலுத்துங்கள், செலுத்திவிட்டு பழனி தண்டாயுத பாணியை தரிசனம் செய்யுங்கள், உங்களுக்கு நன்மைகள் நடக்கும், மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும். பழனியில் தான் மொட்டை அடிக்கணும், அங்கே முடி காணிக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு பழனி பஞ்சாமிரதத்தை அருந்திவிட்டு வீட்டுக்கு வாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை நீங்கள் கண்கூடாக நீங்களே பார்ப்பீர்கள். இது பொய்யில்லை, உண்மை. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, உத்திராடம், நெருக்கடிகள் குறையும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். கும்பராசி அன்பர்கள், மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்பட்டு நீங்கும். உடலில் ஒருவிதமான சோர்வான சூழ்நிலைகள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான முயற்சிகளின் மூலம் அனுபவம் ஏற்படும். மக்கள் தொடர்பு பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். கும்பராசி அன்பர்கள், வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். ஏன்னா பொதுவாக கும்பராசி அன்பர்கள் லைஃப்பில் ஒரு தடவையாவது வெளிநாடு சென்று வந்து விடுவார்கள். இதில் என்ன பெரிய விசேஷம்னா, அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க சார் எங்களுக்கு கலிஃபோர்னியா போகணும், யூகே போகணும், குறிப்பாக யூஎஸ் போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போது அந்த சான்ஸ் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, இப்போ அந்த சான்ஸ் கிடைச்ச உடனே நங்கநல்லூர் ஆஞ்சநேய சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு கிளம்புங்கள். அவிட்டம் சோர்வான நாள், சதயம் அனுபவம் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். ஏன் சார் அவரை நங்கநல்லூர் ஆஞ்சநேய சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளிநாடு கிளம்ப சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதம்தான் உங்களுக்கு போட்டிருப்பாங்க, ஒரு டெப்டேஷன் பீரியட் மாதிரி, நீங்கள் வெளிநாடு போயிட்டு வந்துடுங்கன்னு. அவரை தரிசனம் பண்ணிட்டு போனோம்னா இந்த 6 மாதத்தை எக்ஸ்ட்ரா ஒரு 6 மந்த்ஸ் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பார் ஆஞ்சநேய சுவாமி. அதுக்கு தான் சொன்னேன். மீனராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் ஆரோக்கியமான விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். வியாபார பணிகளில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மைகள் ஏற்படும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறுகின்ற நாள். வாழ்க வளமுடன்.